மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நிறைய பெற்றோர்கள் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, எனக்கு சின்ன வயசுல கிடைக்காததெல்லாம் என் குழந்தைக்கு நான் கொடுத்துருவேன். இதுதான் இருக்கிறதுலே டேஞ்சரஸான விஷயம். ஏன்னா ஒவ்வொரு ஜென்ரேஷனோட நீட்ஸ் வேறு. இந்த ஜென்ரேஷனுக்கு நீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் நீட்ஸ் கிடையாது. அவங்களோட நீட்ஸே வந்து இமோஷனல் அண்ட் சோஷியல் சப்போர்ட் தான், நம்ம கிட்டேருந்து வரக்கூடிய அன்பு. ஸோ இந்த அன்பு வந்து நம்ம கொடுக்காம வெறும் டாய்ஸ் மூலமாக அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம், கேஜெட்ஸ் மூலம் ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது லாங் டேர்மில் பாதிப்பு கண்டிப்பாக க்ரியேட் பண்ணும். ஏன்னா இன்ஃபேக்ட் ரீசன்ட்லி சில்ட்ரனோட அட்டாச்மெண்ட் தியரிஸ் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா நியோனேட்ஸோட ஒர்க் பண்ணுறோம், யங் பேபிஸ் ப்ரீமெச்சூராக பிறக்கக்கூடிய குழந்தைங்களோட நீட்ஸை நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேர் கிவரோட ஃபேஸ். நம்மளோட ஃபேஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ், அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பிரஷன் மூலமாக வரக்கூடிய அந்த சப்போர்ட், அந்த ஃபீட்பேக் வந்து வேற எந்த விஷயத்தாலையும் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாமல் இருக்கு. இன்ஃபேக்ட் ஸ்டில் ஃபேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணாங்க. அதாவது ஒரு குழந்தைய வந்து கையில் வச்சுட்டு அடல்ட் வந்து எந்த எக்ஸ்பிரஷனுமே இல்லாமல் வச்சிருக்கும் போது அந்த சைல்டுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் அவ்வளோ ஹையாக இருக்கு. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாய் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ் தான், உறவுகள் தான். இது நான் வந்து பல தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ப்ரெசன்ஸ், இன்ஃபேக்ட் ஒரு ஒரு கோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டோன்ட் ரீப்ளேஸ் யோர் ப்ரெசன்ஸ் வித் ப்ரெசன்ஸ். அதாவது பொருளோட உங்களோட ப்ரெசன்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணாதீங்கன்னு நான் வந்து நிறைய படிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து டாய்ஸ் வந்து இட் இஸ் நாட் ரிக்வயர்ட். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டாய்ஸ் இல்லைன்னா கூட குழந்தையோட நேச்சுரல் பிரெயின் எப்படி அப்படின்னா இருக்கக்கூடிய பொருளை வச்சு அது வந்து புது விஷயங்களை உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு, தனக்கு தேவையான விஷயங்களை வந்து உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. இதில் இருக்கிறதுலே மோசமான டாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷனல் டாய்ஸ் அப்படின்றது. அது என்ன அப்படின்னா ஒரு பேரண்டோட ஆங்ஸைட்டியை புரிஞ்சுக்கிட்டு அதை மீட் பண்ணுற மார்க்கெட்டிங் டூல் அது. ஸோ எப்படின்னா என் குழந்தை வந்து எல்லாரோடையும் பெட்டராக இருக்கணும், என் குழந்தை வந்து இருக்கிறதே ஃபர்ஸ்ட் வரணும், என் குழந்தை இப்படி இருக்கணும், என் குழந்தை அப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம கற்பனையில் நிறைய விஷயம் வச்சுருக்கோம். அந்த ஆங்ஸைட்டியெல்லாம் மீட் பண்ணக்கூடியது தான் இந்த எஜுகேஷனல் டாய். இட் இஸ் ஐ நோ மார்க்கெட்டிங் வைஸில் பார்த்தீங்கன்னா நான் பட்டன் அடிச்சிட்டேன், பட் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா சயின்டிஃபிக்கான ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் டாய் அப்படிங்கிறது என்னோட பிரெயின் இதுதான் ப்ராப்ளம், அதுக்கு இதுதான் சொல்யூஷன் சொல்லி இருக்கக்கூடிய பொருளை வச்சு டெவலப் பண்ணிக்கிறது தான் ட்ரூலி எஜுகேஷனல் டாய். இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஆன்லைனில் போய் இந்த லாக்டவுனில் ஒரு டாய் நீங்கள் கண்டுபிடிச்சி கிஃப்ட் ராப் பண்ணி உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வந்து நிறைய டாலர்ஸ் செலவழிச்சு நீங்கள் கொடுத்துட்டீங்க. குழந்தை பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ராப்பிங் பேப்பரையும் டாயும் தூக்கி போட்டு அந்த காலி அட்டைப்பட்டி வச்சு விளையாடிட்டு இருக்கு. ஏன்னா அதுதான் நார்மல் பிரெயின். நார்மல் பிரெயினுக்கு எனி திங் இன்கம்ப்ளீட், இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய பொருளை வந்து கற்பனை மூலமாக டெவலப் பண்ணுறது தான் வந்து நார்மல் பிளே ஒரு குழந்தைக்கு தேவையானது. நாங்கள்லாம் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அப்போ வந்து பிளாஸ்டிக் அவ்வளோ கிடையாது, டின் உண்டு, பவுடர் டின் எல்லாம் இருக்கும். இந்த பவுடர் டின் வச்சு அவ்வளோ விளையாட்டுருக்கோம். அது மியூசிக் கிரியேட் பண்ணுவோம், அது ஃபோன் மாதிரி வச்சு பேசுவோம், எத்தனையோ விஷயம். ஏன்னா அந்த நான் ஏற்கனவே இன்னைக்கு நான் பேசும்போது நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, ஹேண்ட் நீட்ஸ் அ பிரெயின், பிரெயின் நீட்ஸ் ஹேண்ட் அப்படின்னு. ஏன்னா அந்த ஹேண்ட் வந்து பிரெயின் திங்க் பண்ணக்கூடிய விஷயத்த செயல்படுத்தும். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் அகடமிக்கா ஒரு ஸ்கில், நீங்க வந்து ஏற்கனவே கேட்டீங்க ஆன்லைன் கிளாஸஸ் ஆயிடுச்சு, நான் என்னதான் ஆன்லைன் கிளாஸஸ் பண்ணாலும் நான் ஹேண்ட்ஸ் ஆன் லேர்ன் பண்ணல அப்படின்னா அந்த ஆன்லைன் கிளாஸ் யூஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு கான்செப்டை நான் வந்து ஹெட்டுக்குள்ள கொண்டு வரதுக்குள்ள அது என் ஹேண்ட்ஸ்ல வந்து சரியா புரிஞ்சுக்கணும். ஒரு குவான்டிட்டி இது வந்து 5 அப்படின்றது நான் புரிஞ்சுக்கணும்னா ஒரு 5 பொருள் நான் கையில யூஸ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணியிருந்தாதான் என்னால பிரெயின்ல வந்து 5ங்கிற குவான்டிட்டி என்ன, அது எதோட ஹையர் எதோட லோவர் அப்படின்றது என்னால வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சயின்டிஃபிக்கா புரிஞ்சுக்காம வெறும் டாய்ஸ், எஜுகேஷனல் டாய்ஸ்ன்னு சொல்லி கலர்ஃபுல்லா டாய்ஸ் கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா குழந்தை என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா, ஓ சரி இதை நம்ம உடைச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் புதுசு வாங்கிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி குழந்தை இன்ஃபேக்ட் அதை வந்து நெகட்டிவா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனா ஒரு லிமிடெட் எக்ஸ்பிளரேஷனோட விட்டீங்க அப்படின்னா தேவில் கிரியேட் மெனி மோர் திங்ஸ். அவங்க வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், அவங்களே புது டாய்ஸ் கிரியேட் பண்ணிப்பாங்க. ஸோ லாங் டேர்ம்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எனிபடி அவங்களா செல்ஃப் ட்ரிவனா செல்ஃப் டைரக்டடா செல்ஃப் ரெகுலேட்டடா போகிறது தான் லாங் டேர்ம் பெனிஃபிட். எல்லாமே இன்னொருத்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா இன்னொருத்தர் சொல்லி இன்னொருத்தரோட செயல்களை நான் காப்பி பண்றது பண்ணேன் அப்படின்னா ஆல்வேஸ் நான் வந்து ஒரு சபார்டினேட்டா தான் இருக்க முடியும். ஐ வில் நெவர் பி இன்சார்ஜ் ஆஃப் மை லைஃப். ஸோ டாய்ஸ் முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டாய்ஸோட உறவுகள் முக்கியம். ரெண்டாவது ஒரு ஆப்டிமல் லெவல்ல நீங்க டாய்ஸ் வாங்கி கொடுக்கலாம்.
தப்பில்ல. ஆனா வந்து உங்களோட ஏதாவது ஒரு கில்ட்டோ இல்ல குற்ற உணர்வையோ இல்ல உங்களோட லேக் ஆஃப் கமிட்மெண்ட்டையோ வந்து அந்த டாய்ஸ் வந்து மீட் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் டெஃபினெட்லி ராங். அது கண்டிப்பா நான் வந்து அலோவ் பண்ண மாட்டேன். ஐ மீன் அலோவ் பண்ண மாட்டேன்றதோட இட் இஸ் நாட் குட்னு சொல்லுவேன். ஏன்னா டைரக்டா வந்து உங்களோட சைல்டோட பேரண்டிங்ல உங்களோட ரோல் ரொம்ப பெருசு. பட் இங்க வந்து ஐ வுட் ஆல்சோ லைக் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் ஏஜ்ல பாத்தீங்க அப்படின்னா சில்ட்ரனே வந்து அவங்களுக்கு தேவையான டாய்ஸ் வந்து அவங்க வந்து இது பண்ணிப்பாங்க, அவங்களே வந்து கிரியேட் பண்ணிப்பாங்க, இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து டெவலப் பண்ணிப்பாங்க. எதுவுமே லைஃப் லாங் இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில சில்ட்ரன் வந்து ரோபாட்டிக்ஸ்ல வந்து திடீர்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு 3 மந்த்ஸ் வேற எந்த விளையாட்டும் இல்லாம அது மட்டும் செய்வாங்க, அப்புறம் அது பக்கமே போக மாட்டாங்க. அதுவுமே குவைட் நார்மல். நம்ம வந்து வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இதெல்லாம் வந்து இட் இஸ் குவைட் நார்மல். நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நான் இவ்வளவு காஸ்ட்லியான டாய்ஸ் உனக்கு வாங்கி கொடுத்துட்டேன் நீ அதை தொடரதே இல்லை அப்படின்னா தென் லாங் டேர்ம்ல நம்ம தான் அதை வந்து பிளேயோட நேச்சரை வந்து புரிஞ்சுக்கல. பிளே அப்படிங்கிறது வந்து இட் இஸ் பர்பஸ்லெஸ். அதுக்கு வந்து ஒரு கோல் எண்ட் கோல் கிடையாது. சைல்டு வந்து அதை யூஸ் பண்றது வந்து தன்னோட சர்டன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறது. அந்த ஸ்கில் டெவலப் ஆன உடனே அந்த விளையாட்டு வந்து தே வில் நாட் டேக் இட் எனி மோர். ஸோ இதை வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோ அவ்வளோ நல்லது. ஏன்னா நம்மளோட பேரண்டிங் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டாய்ஸ் ஆர் கேட்ஜெட்ஸ் ஆர் மெட்டீரியல்ஸ் வந்து என்றைக்குமே ஹியூமன் ரிலேஷன்ஷிப்புக்கு சப்ஸ்டிடியூட் ஆகாது. நீங்கள் டாய்ஸே இல்லாமல் உங்களோட உறவை அழகாக பில்ட் பண்ணீங்கன்னா கூட இட் வில் பி மோர். ஸோ ஆப்டிமல் டாய்ஸ் அண்ட் ஹை லெவல்ஸ் ஆஃப் ஹியூமன் கனெக்ஷன் இது இருந்தது அப்படின்னா பேரண்டிங் ப்ராசஸ்க்கு பியூட்டிஃபுல்லாக செட் ஆகும்.